வணக்கங்கண்ணா, என்னோடய பேர் நாகராஜன். நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் மணிவிழுந்தானில் வந்து ராமானுஜபுரங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. நம்ம வந்து பிராய்லர் கோழி ஃபார்ம் வந்து போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 275 அடி நீளம், 22 அடி அகலத்துக்கு வந்து போட்டிருக்கோம். நாங்கள் வந்து ஃபார்ம் கொஞ்சம் ஹைட்டாக வச்சிருக்கோம், 8 அடி ஹைட் வச்சிருக்கோம் சைடில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம தார்பாய் வந்து யூஸ் பண்ணுறோம். தார்பாயின்னு பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக கட்டுறதுனா, இது ஒரு கிளைமேட் கண்ட்ரோலுக்காக கட்டுறது. கோழிகளுக்கு வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து தேவைப்படும் போது வந்து டெம்பரேச்சர் அது கம்மியாக இருந்தது அப்படின்னா வந்து தார்பாயிலிருந்து கீழே இறக்கி விட்டு ஹீட் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் காற்றோட்டம் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தார்பாய் மேலே ஏற்றி விடுவோம். ஸோ இது வந்து அந்த கிளைமேட் கண்ட்ரோலுக்காக வந்து தார்பாயின் வந்து போடுறோம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து நாங்கள் வந்து அந்த சிப்ஸ் விடும்போது உள்ளே வந்து ஒரு 100 அடி நீளத்துக்கு வந்து தார்பாய் வந்து மேலேயும் போடுவோம், சைட்லேயும் போடுவோம். அந்த மாதிரி தார்பாய் யூஸ் பண்ணிருக்கோம். லோக்கல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தார்பாயின் இருக்குது. இங்கே பவுல்ட்ரி ஃபார்ம் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்க கூட வந்து டேரெக்டாக நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் ஏன் வந்து அதில் வாங்கலை அப்படின்னா வந்து நம்ம எல்லாமே வந்து நான் வந்து இந்த ஃபார்முக்கு வந்து ஒரு மெட்டீரியல் தேடி தேடி வாங்கிட்டு இருந்தேன். எங்கே வந்து சீப்பாக கிடைக்குது, எங்கே வந்து குவாலிட்டியாக கிடைக்குது அப்படிங்கிற ரிவ்யூலாம் பார்த்து, கஸ்டமர் ரிவ்யூ இதுக்கு முன்னாடி கொடுத்த கஸ்டமர் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து நான் வந்து விஜய் நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால வந்து விஜய் வந்து செலக்ட் பண்ணேன். விஜய் வந்து யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை எடுத்து அவங்க கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்டு கண்டக்ட் பண்ணி நான் டேரெக்டாக ஈரோடு போய் ஃபேக்ட்ரியில் போய் வாங்கிட்டு வந்தேன். 120 ஜிஎஸ்எம் எடுத்தோம். எடுத்து 1 இயருக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஃபால்ட்டும் வரலை. 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நமக்கு. அதே மாதிரி வந்து சைஸ் வந்து நாங்கள் மற்ற ஃபார்மோட எங்களுக்கு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக வச்சிருக்கோம். அந்த சைஸ்க்கே வந்து அவங்க கரெக்டாக கொடுத்தாங்க. ஏன்னா நார்மலாக வந்து போல்ட்ரி ஃபார்ம்னா ஒரு 6 ஃபீட் ஹைட்டு 7 ஃபீட் ஹைட் தான் வைப்பாங்க. எங்களுக்கு வந்து 8.5 ஃபீட் வந்து சைடில் வச்சிருக்கோம், கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கரெக்டாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தார்பாயோட குவாலிட்டி நல்லா இருந்தது. கட்டும் போதெல்லாம் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃபெல்லாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. லேடிஸும் இதை ஹேண்டில் பண்ணுறாங்க, அதனால் வந்து எந்த ஒரு இதுவுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் இறக்கிவிடுவோம், ஒரு டைம் ஏற்றி விடுவோம். டெய்லி மூவ்மெண்ட்டில் தான் தார்பாய் இருக்கும். அது இப்படி இருந்தாலும் வந்து பெருசாக ப்ராப்ளம் இல்லை. சைடில் வந்து கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கோம். விட்டோம்னா தார்பாய் கீழே வந்துடும், திரும்பவும் வந்து மேலே கயிறு பிடிச்சி இழுத்தோம்னா மேலே வந்துடும். அதனால் அதில் ஒன்றும் டெய்லி மூவ்மெண்ட் இருக்கிறனால ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. நம்ம கோழி பண்ணைக்கு கட்டுறதுக்காக வந்து அந்த ஹோல்ஸ் வச்சு அந்த கிளாம்பிங் போடுறது வந்து நம்ம 2 ஃபீட் கொண்டு வந்து நம்ம கேட்டு ஸ்பெஷலாக கேட்டு வாங்கணும். காத்தடிக்கிறதுனால வந்து நல்லா கட்டினோம்னா தான் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக வந்து அவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க. டெலிவரி வந்து நம்ம டேரெக்டாக ஃபேக்ட்ரிக்கு போனேன். ஃபேக்ட்ரி போயிட்டு வந்து பேமெண்ட் பண்ணிட்டு வந்து எனக்கு அடுத்த நாளே மெட்டீரியல் வந்து அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபரில் போட்டு விட்டாங்க, நான் இங்கே எடுத்துக்கிட்டேன். இல்லை அது வந்து 100% ஷூராக வந்து அவங்க சொன்ன டேட்டுக்கு டெலிவரி கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து பேமெண்ட் கொடுத்தோமா வந்து அவங்க அடுத்த நாள் டெலிவரி அப்படின்ட்டாங்க, அடுத்த நாள் டெலிவரி வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டு கொடுத்துட்டாங்க. அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. திரும்ப நம்ம வந்து அடுத்ததான் ஃபார்ம் போடுற மாதிரி இருக்கும். அப்பயும் வந்து நான் விஜயில் தான் எடுப்பேன்.